தமிழகத்தில் அதிமுக ஆட்சியில் பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்பட்ட பிறகும் அரசு போக்குவரத்து கழகங்கள் தொடர்ந்து இழப்பில் இயங்கிக் கொண்டிருப்பதற்கு போக்குவரத்து கழகங்களில் நிலவும் நிர்வாக சீர்கேடும் ஊழலும்தான் காரணம் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு மொத்தம் 6000 புதிய பேருந்துகள் வாங்கப்படும் என்று 2011-2012 2012-2013 ஆகிய ஆண்டுகளுக்கான நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. அதன்பின் 2014 ஆண்டு வரையிலான 3 ஆண்டுகளில் 4649 புதிய பேருந்துகள் மட்டுமே அறிமுகம் செய்யப்பட்டன என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை அரசு போக்குவரத்து கழகங்களில் 8 கோட்டைகளுக்காக வாங்கப்பட்டு கூடு கட்டப்பட்ட 260 புதிய பேருந்துகள் 8 மாதங்களாக இயக்கப்படாமல் அரசு போக்குவரத்து கழக பணிமனைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன என ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். புதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் போக்குவரத்து கழகங்களின் இழப்பும் கடன் சுமையும் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன என்றும் போதிய பேருந்துகள் இல்லாமல் மக்கள் படும் அவதியை உணராமல் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் செயல்படுவது கண்டிக்கத்தக்க செயல் என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். எனவே தமிழகத்தில் தயார் நிலையில் உள்ள திட்டங்கள் அனைத்தையும் தொடங்குவதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மாட்டிறைச்சிக்கு மகாராஷ்டிரா அரசு தடை விதித்திருப்பதை எஸ்டிபிஐ கட்சி வன்மையாக கண்டிப்பதாக அக்கட்சியின் மாநில தலைவர் KKSM தெஹ்லான் பாகவி தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாட்டிறைச்சியை உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் உணவாக உட்கொண்டு வருவதாகவும் இதில் அதிக புரதச்சத்து உள்ளது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் பண்டைய தமிழர்களும் இந்தியர்களும் மாட்டிறைச்சியை உணவாக உண்டு வந்தனர் என்பதற்கான வரலாற்று ஆவணங்கள் இருப்பதாகவும் மதங்களையும் சாதிகளையும் கடந்து மாட்டிறைச்சியை உணவாக உட்கொள்பவர்கள் இச்சட்டத்தால் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். மாட்டிறைச்சிக்கு தடை விதித்திருப்பது இறைச்சி தொழிலில் ஈடுபடும் லட்சக்கணக்கான குடும்பங்களை பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தும். எனவே உடனடியாக மாட்டிறைச்சிக்கான தடை சட்டத்தை மகாராஷ்டிரா அரசு கைவிட வேண்டும் எனவும் தெஹ்லான் பாகவி தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து தங்க நகை மற்றும் ரொக்க பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் அடுத்த செட்டியார்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் சுரேஷ் பாபு. இவர் தனது குடும்பத்துடன் வீட்டை பூட்டிவிட்டு அருகில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார். சிறிது நேரம் கழித்து வீட்டிற்கு வந்து பார்த்தபோது கதவின் பூட்டு உடைக்கப்பட்டு இருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 13 சவரன் தங்க நகை மற்றும் 5000 ரொக்க பணம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. இந்த திருட்டு சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் திருட்டு குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சியில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நடந்த பெண்கள் விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான மகளிர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினம் கொண்டாடப்படுகின்றது. இதை முன்னிட்டு திருச்சியில் பெண்களுக்காக தற்காப்பு, கல்வி, சுயமரியாதை உள்ளிட்டவைகளை குறித்து பெண்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக மகளிர் தின விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்திரா காந்தி கல்லூரியில் தொடங்கிய இந்த பேரணி சத்திரம் பேருந்து நிலையம், காமராஜர் சிலை, அண்ணா சிலை என நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. மேலும் மகளிர் பாதுகாப்பு குறித்து பாரதிதாசன் பல்கலைக்கழக துணைவேந்தர் மீனா தலைமையில் பேரணியில் கலந்து கொண்டவர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதேபோல் திருச்சி பொன்மலை ரயில்வே பணிமனையில் மகளிர் தின விழா கொண்டாட்டத்தில் அங்கு பணிபுரியும் மகளிர்களுக்கு கேடயம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டப்பட்டனர். பன்றி காய்ச்சலை ஒழிக்க ஆண்டுதோறும் தடுப்பூசி போடப்பட வேண்டும் என உலக சுகாதார மையம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் பன்றி காய்ச்சல் தாக்குதலுக்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1239 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதேபோல் 23,000 மேற்பட்டோர் பன்றி காய்ச்சல் நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் ஆண்டுதோறும் மழை மற்றும் குளிர்காலங்களில் வேகமாக பரவும் பன்றி காய்ச்சலை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்றால் பொதுமக்களுக்கு பன்றி காய்ச்சல் தடுப்பூசி போடப்பட வேண்டும் என்று உலக சுகாதார மையம் தெரிவித்துள்ளது. மேலும் அவ்வாறு செய்வதன் மூலம் பல இறப்புகளை தடுக்க முடியும் என குறிப்பிட்டுள்ளது. திருச்சியில் நடைபெற்ற பிஷப் கோப்பைக்கான கூடைப்பந்து போட்டியில் கோவை அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. திருச்சியில் கல்லூரிகளுக்கு இடையேயான கூடைப்பந்து போட்டி நடைபெற்றது. இதில் திருச்சி பிஷப் ஹீபர், தூய வளனார், ஜமால் முகமது, சென்னை லயோலோ, தூத்துக்குடி உள்ளிட்ட 16 மாவட்டங்களிலிருந்து 20 கல்லூரி அணிகள் பங்கேற்று விளையாடின.
மின்னொளியில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் கோவை ஜிஆர்டி தாமோதரன் கல்லூரியும் திருச்சி பிஷப் ஹியூபர் கல்லூரி அணியும் மோதின. இதில் பிஷப் ஹியூபர் கல்லூரியை 76-66 என்ற புள்ளிகள் கணக்கில் கோவை அணி வீழ்த்தி வெற்றி பெற்றது. இதைத் தொடர்ந்து மற்றொரு போட்டியில் சென்னை லயோலா கல்லூரியை 64-47 என்ற புள்ளிகள் கணக்கில் மயிலாடுதுறை ஏவிசி கல்லூரி அணி வீழ்த்தி 3வது இடத்தை தக்க வைத்தது. இந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகளும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. பரபரப்பாக நடைபெற்ற இப்போட்டியை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர்.